எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதை பார்த்துட்டு நம்ம செஷனுக்குள்ள போகலாம். என்னன்னா யோகிக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரீஸ் இல்லையா. ஸோ இந்த யோகிக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மற்ற மோட்டிவேஷனல் டாக்ஸை விட, மற்ற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டாக்ஸை விட இது எப்படி மாறுபட்டு இருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். அதாவது என்னன்னா, நம்ம வந்து இந்த யோகிக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை விடுவ ஹாலிஸ்டிக் அப்ரோச் நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படின்னா வந்து நம்ம பிசிக்கலையும் தாண்டி அதை விட ஒரு சட்டில் லெவல்ல நம்ம வந்து இந்த அப்ரோச் பண்ணுவோம். என்னன்னா எனர்ஜி லெவல். நீங்க வந்து இந்த பயத்தை வெல்வது எப்படி அப்படின்ற ஒரு காணொலி வந்து உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, அங்க வந்து நம்ம பயம் எங்க தோணுது, நம்ம அனாத்த சக்கரத்துல தோணுது, அதாவது நெஞ்சு குழியில இல்லையா, அங்கதான் பயம் தோணுது. அப்ப அந்த பயம் எதனால தோணுதுன்னா, அங்க எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும் பொழுது தோணுது. அந்த எனர்ஜி எப்படி அப்லிஃப்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த யோகிக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல வி கோ டு த ரூட் காஸ், இது எங்க இந்த இமோஷன்ஸ் உருவாகுது, கோபமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அண்ட் அதை நம்ம அட்டன் பண்ணோம்னா இட் becomes a permanent solution இல்லையா. ஸோ தட் இஸ் ஹவு யோகிக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் மோட்டிவேஷனல் டாக்ஸ் எல்லாமே. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளாஸுக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கோபத்தை தவிர்ப்பதற்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் கோபம் வந்துச்சுன்னா அதை உடனே வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிருங்க, இல்லைனா 1, 2, 3 கவுண்ட் பண்ணுங்க, இல்லைனா வந்து உட்காந்து ஒரு பேப்பரில் உங்கள் கோபத்தெல்லாம் எழுதிருங்க, அப்போ வந்து நீங்கள் கோபமாக வெளிவராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வில் திஸ் ஒர்க் இன் ரியாலிட்டி, இல்லை இல்லையா. ஏன்னா வந்து எனக்கு கோபம் வரும்பொழுது என்ன ஆகும்னா, இட் கம்ஸ் வித் இன் அ ஸ்பர் ஆஃப் அ மோமெண்ட், சட்டுன்னு அப்படி வந்துடும் கோபம். அப்பவே நான் கோபம் வந்த உடனே கத்திடுவேன், அப்புறம் பிள்ளைகளை அடிக்கணும்னு அடிச்சு எல்லா டிராமாவும் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்கூடாது, இப்படி கோவப்பட்டுருக்கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து அப்புறம் தான் தோணும் இல்லையா. கோபம் வந்து போன அப்புறம் தான் தோணும், ஒரு புயல் மாதிரி வந்துட்டு போயிடும், அதுக்கப்புறம் தான் நமக்கு எப்பவுமே தோணும் இல்லையா. திஸ் இஸ் அட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கோபம் வரும்பொழுது நீங்கள் அது உட்காந்து எழுதுங்க இல்லை தண்ணி குடிங்கலாம், இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஆனால் நம்ம வந்து வென் வி கோ அட்டன் இன் டு த ரூட் காஸ் நம்ம எனர்ஜி லெவலில் வந்து இட் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட், இஃப் இட் டூ அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு த இஷ்யூ. அப்போ என்ன ஆகும்னா, ரெண்டு விஷயம் நடக்கும். இப்போ கோபத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணலாம், இன்டென்சிட்டியை கம்மி பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு 10 தடவை உங்களுக்கு கோவம் வரும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை வரைக்கும் வர அளவுக்கு நம்ம பண்ண முடியும். அண்ட் இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒரு 5 hours கோவம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை கோவம் வந்துச்சுன்னா வீ கேன் ரெடியூஸ் இட் டு 5 minutes, தட் இஸ் பாசிபிள். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் யோகிக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிசிக்கல் லெவலில் அது ஒர்க் பண்ணும்பொழுது இட் இஸ் லைக் ஒரு ரூம் வந்து கூட்டி பெருக்கி அந்த குப்பையை அள்ளி நம்ம குப்பை தொட்டியில போடுறதுக்கு பதிலா நம்ம ரூமை வந்து கூட்டி பெருக்கி அந்த குப்பையை வந்து ஒரு கார்பெட் அடியில புஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம்ல ஓரமா ஒரு கார்பெட் இருக்கு, அது அடியில எல்லா குப்பையும் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ரூம் சுத்தமா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த குப்பை கார்பெட் அடியில மறுபடியும் ரூம் ஃபுல்லா வந்துடும் இல்லையா. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஒர்க் அட் த பிசிக்கல் லெவல். பட் நீங்க வந்து அந்த எனர்ஜி லெவல்லையும் ஒர்க் பண்ணும்போது இட் பிரிங்ஸ் மிரக்கிள்ஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லா காணொலியுமே ஐ டாக் அபவுட் எனர்ஜிஸ், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் அதெல்லாம் சொல்றது வந்து இதுக்காக தான். ஸோ இது ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ், இது உங்களோட கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ போன வாரம் வந்து நம்ம இந்த மியூசிக் தெரப்பியில சவுண்ட் வந்து எனர்ஜி, சவுண்ட் இஸ் அன் எனர்ஜி, அண்ட் மியூசிக் வந்து இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாங்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அதனால மியூசிக்கை யூஸ் பண்ணி நமக்குள்ள இருக்க எனர்ஜியை வந்து லோவாக இருந்துச்சுன்னா அப்லிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் மியூசிக் கேட்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், நம்ம பாடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட். இன்னைக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம், எப்படி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம எந்தெந்த எனர்ஜியை வந்து அப்லிஃப்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் சம்திங் விச் ஐ கீப் டாக்கிங் இன் ஆல் த செஷன்ஸ் என்னன்னா வந்து சக்கரங்கள். ஸோ நான் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன், இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். பிகாஸ் எடுத்தவொடனே ஃபுல் சக்கரங்கள் பற்றி பேசினா இட்ஸ் மோர் கன்ஃபியூசிங் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன அப்படின்னு. இப்போ நாம் எல்லாமே எனர்ஜி அப்படின்னா நமக்குள்ள எனர்ஜி சென்டர்ஸ், அதாவது ஆற்றல் மையங்கள் உண்டு, அதை தான் நம்ம சக்கரங்கள் இல்லை சக்ராஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பல செஷனில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த சக்கரங்கள் பல இருந்தாலும் நம்ம உடல்ல முக்கியமான சக்கரங்கள் மூலாதாரத்தில் தொடங்கி சஹசிராரம் வரை 7 முக்கியமான சக்கரங்கள் இருக்கு. இந்த சக்கரங்கள் வந்து இதில் இருக்க எனர்ஜிஸ் வந்து தே ஹாவ் தர் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அது நமக்குள்ள ஒவ்வொரு விதமான இம்பாக்ட்ஸை ஏற்படுத்தும். அப்போ இந்த சக்கரங்களில் இருக்க எனர்ஜிஸ் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னா, ஹை லெவலில்
இப்போ மூலாதாரத்தை எடுத்துக்கலாம். பேஸ் ஆஃப் த ஸ்பைன்ல இருக்குது மூலாதார சக்கரம். இந்த சக்கரத்துல வந்து இது மெயின், இதனோட வேலை என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் ரூட்டிங் அஸ் டு திஸ் எர்த். நம்ம இங்க பிறந்து வர்றோம் அப்படின்னா வந்து இந்த பூமியில நம்ம வாழறதுக்கு உண்டான நம்மள இந்த பூமியில அந்த சூழலுக்கு வந்து நம்மளே தயார்படுத்தது இந்த மூலாதார சக்கரம் தான் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் மோர் மெட்டீரியலிஸ்டிக் அந்த மூலாதார சக்கரம். ஆனா இந்த சக்கரத்துல எனர்ஜி வந்து ரொம்ப ஆக்டிவா நல்ல வைப்ரண்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து வி வில் பி மோர் ஆக்டிவ் அண்ட் அலர்ட். நம்ம எனர்ஜி இங்க லோவா இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு மந்தத்தன்மை, லெத்தார்ஜி, சோம்பேறித்தனம் இதெல்லாம் வரும். நம்ம சில சமயத்துல வந்து நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும், நமக்கு எந்த வேலையும் செய்யணும்னு தோணாது, உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி அப்படி தோணும் இல்லையா. அது நம்ம மூலாதாரத்துல இருக்க சக்கரா வந்து ரொம்ப லோவாயிடுது. இதை அப்ளிஃப்ட் பண்ணோம்னா நம்ம பல வழிகள் பார்த்துருக்கோம். நம்ம நிறைய காணொலிகள்ல நம்ம ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல், தூக்கம் இது எல்லாமே அதுல இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இங்க எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ட்ரம்ஸ், மேளம், மத்தளம், அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த சவுண்டை கேட்டோம்னா நம்மளோட மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல் அந்த ட்ரம்ஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக், அந்த ஹெவி மியூசிக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்கும்பொழுது நம்மளோட மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ வென் திஸ் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் நம்மளுடைய அந்த லெத்தார்ஜி எல்லாம் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து மூலாதார சக்கரம். இது மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானம் ரெண்டுத்துக்கும் பொருந்தும். இப்போ சுவாதிஷ்டானத்துலேருந்து அடுத்தது மணிப்புரகம் இல்லையா. இங்கே வந்து திஸ் இஸ் அவர் பெலி, பெலி ஏரியா. ஸோ அதுக்கு முன்னாடி சுவாதிஷ்டானத்தில் என்ன எனர்ஜி லோ ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இட் காசஸ் லஸ்ட், அதாவது காம உணர்ச்சிகள் வந்து அதிகமாகும். இங்கே வந்து எனர்ஜி நல்ல ஆக்டிவாக இருந்துச்சு, வைப்ரண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி, வி பிகம் மோர் கிரியேட்டிவ். ஸோ இப்படிதான் வந்து ஃபிளிப் ஆகுது எனர்ஜி சுவாதிஷ்டானத்தில். மணிப்பூரகத்தில், அதாவது நம்ம தொப்புள் ஏரியா இருக்கே அதுதான் மணிப்பூரகம். இந்த இடத்துல எனர்ஜி லோவாக இருக்கும்பொழுது நமக்கு நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் இங்கே தான் தோணும். என்னன்னா பொறாமை, பேராசை, ஜெலசி அண்ட் கிரீட் இங்கே தான் அதிகமாக தோணும் மணிப்பூரகத்தில். அண்ட் இங்கே எனர்ஜி ஆக்டிவாக இருந்ததுன்னா ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி. ஸோ இங்கே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து இந்த லாஃபிங் புத்தா பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சிலையை பார்த்துருப்போம், அண்ட் சாண்டா கிளாஸும் பார்த்துருப்போம். ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பெரிய டம்மி, பெல்லி வந்து பெருசாக இருக்கும் ரெண்டுத்துக்குமே, தொப்பை இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டும் என்ன குறிக்குது அப்படின்னா வந்து பிக் பெல்லி அப்படின்னா வந்து மோர் ஜாய் அண்ட் மோர் ஜெனராசிட்டி, தட்ஸ் வாட் இட் இண்டிகேட்ஸ். சாண்டா கிளாஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி இல்லையா, அண்ட் சாண்டா கிளாஸ் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு நமக்கு தெரியும். அண்ட் லாஃபிங் புத்தா வந்து ஹீஸ் ஆல்சோ, பேரே வந்து லாஃபிங் புத்தா தான், ஃபுல் ஆஃப் ஜாய். அண்ட் நம்ம வீட்டில் வந்து லாஃபிங் புத்தாலாம் அந்த ஸ்டாச்சு எதுக்கு வாங்கி வைக்கிறோம், நிறைய வரவு வரணும், பணம் வரணும் அப்படின்றது தான். ஹீஸ் மோர் ஆஃப் அ கிவர் இல்லையா, அதனால லாஃபிங் புத்தா. ஸோ இட்ஸ் அகெயின் தட் இண்டிகேட் ஜெனராசிட்டி. ஸோ இந்த பிக் பெல்லி இருக்கிறது எல்லாமே ஜாய் அண்ட் ஜெனராசிட்டியை இண்டிகேட் பண்ணுது. இப்போ இங்கே எனர்ஜி லோவாக இருக்கு, அதை அப்லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா வயிற்றுலேருந்து ஊதுவோம் இல்லையா, இந்த லைக் அ ட்ரம்ஃபெட் ஆர் நாதஸ்வரம் நம்ம ஊரில், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மணிப்பூரத்தில் இருக்க அந்த எனர்ஜியை வந்து அப்லிஃப்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓட மியூசிக்கை வந்து நீங்கள் கேட்கலாம். When you feel like jealousy or நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் நமக்கு உருவாகும் பொழுது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம், இட் வில் ஹெல்ப். அண்ட் அனாகத சக்கரம், அனாகத சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் இங்கே மெயினாக என்ன, இது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். இங்கே எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அன்பு மட்டுமே வெளிப்படும், எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து இது ஃபியர் ஆர் ஹேட்ரட், அதாவது பயம் இல்லைன்னா வெறுப்புத்தன்மை, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வெளிப்படும். நம்ம வந்து பயம் என்ற காணொலி அந்த பயத்தை வெல்வது எப்படி அதனையும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பல விதமான ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, கிட்டார் இருக்குது, வயலின், வீணை, யாழ், எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சித்தார், இந்த மாதிரி பல ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. எல்லா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்து இட் வில் அப்லிஃப்ட் எனர்ஜின்னு, அனாகாத்தாவில் இருக்க எனர்ஜியை வந்து அப்லிஃப்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னா வந்து லிசன் டு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெஃபினெட்லி யூ வில் சி அ பிக் சேஞ்ச் இன் யுவர் எனர்ஜி. அண்ட் இன்னொன்று நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நீங்கள் வச்சு வாசிக்கும் பொழுது சம்வேர் இட்ஸ் க்ளோஸ் டு த ஹார்ட், நீங்கள் ஹார்ட் கிட்ட தான் வச்சு வாசிப்பீங்க. அது வயலினாக இருக்கட்டும், கிட்டாராக இருக்கட்டும், இட்ஸ் கிட்டாரும் மேலே வச்சு, வீணையாக இருக்கும், நீ கீழே உட்காந்து வாசிக்கும் பொழுது கூட வீணை வந்து நம்ம அணைச்சிக்கிட்டு தான் வாசிப்போம் நம்ம நெஞ்சோடு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல் க்ளோஸ் டு த ஹார்ட். அண்ட் இதை நான் அப்சர்வ் பண்ணேன், ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் இண்டிகேட்ஸ், மேபி இருக்கலாம். அடுத்தது வந்து விஷுத்தி சக்கரா. விஷுத்தி சக்கரால வந்து ரெண்டு விஷயம், ஒன்று உங்கள் எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா கிரீஃப், அதாவது சோகம், சேட்னஸ், நம்ம கிரீஃபாக இருக்கும்பொழுது தொண்டை அடைக்குது, சோக்கிங் சொல்லுவோம் இல்லையா, தட்ஸ் பிகாஸ் விஷுதியில் தான் வந்து அந்த கிரீஃப் வந்து உருவாகும் அண்ட் அங்கே தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது.
அண்ட் எனர்ஜி நல்லா ஹை அண்ட் ஆக்டிவாக இருந்ததுன்னா கிராட்டிடியூட். நம்ம ஒரு தேங்க்ஃபுல்னஸோட ஒரு நன்றி உணர்ச்சியோட இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே வெளிப்படும் விஷயத்தில. இது கிரீஃப் ஆர் கிராட்டிடியூட், இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். ஸோ இங்கே வந்து தொண்டைக்குழி வந்து எப்பவுமே இட் இண்டிகேட் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம குரல் வந்து வெளியில கேட்குது இல்லையா. ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்வியஸ்லி புல்லாங்குழல் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இங்கே வந்து ஃப்ளூட் இல்லையா. இங்கே வந்து அதுதான் வந்து இங்கே பொருந்தி வரும். ஏன்னா ஃப்ளூட்ல தான் உங்களுக்கு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல காத்து போகும் பொழுது தான் வந்து மியூசிக் வருது. ஸோ இங்கே தொண்டைக்குழி விஷுதிக்கு வந்து ஃப்ளூட் விதமான, இப்போ யூ ஆர் இன் கிரீஃப், நிறைய கிரீஃப் இருக்கு, சோகமா இருக்கீங்க, சேட்னஸ் இருக்குன்னா ஃப்ளூட் மியூசிக்கை பிளே பண்ணிட்டு நீங்கள் கண்ண மூடி உட்காந்து அந்த ஃப்ளூட் மியூசிக்கை கேட்டிங்கனாவே போதும், த கிரீஃப் வில் ஸ்லோலி செட்டில் டவுன், அந்த எனர்ஜி வந்து கிராட்டிடியூடாக ஃப்ளிப் ஆகும். ஸோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஆக்னம். ஆக்னம் வந்து இட் இண்டிகேட்ஸ், இங்கே வந்து எனர்ஜி வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து லேக் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், இக்னோரன்ஸ். எனர்ஜி வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அவேர்னஸ், தெளிவாக இருக்கும், அவேர்னஸோடு இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. இங்கே வந்து என்னென்னா வந்து மோர் தென் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு டெம்பிள் பெல்லாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கான்ச் ஷெல் சங்கு ஊதுறாங்க இல்லையா கோயிலெல்லாம், அந்த அந்த சங்கோடைய ஒலியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஈவன் நேச்சுரல் சாங்ஸ் லைக் பேர்ட் சர்ப்பிங், பறவைகள் வந்து சத்தமிடுறது விடிகாலையில் அதெல்லாம் கேட்டால் நம்ம மனசுக்கே ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் ஒன்று வரும் இல்லையா, அது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ நேச்சுரல் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆகமத்தோட பொருந்தி வரும். அடுத்தது மேலே சஹசிராரம். ஸோ சஹசிராரம் வந்து நமக்கு இட்ஸ் பியூர்லி சைலன்ஸ், ஆர் யூ கேன் சே ஆல் சவுண்ட்ஸ் டுகெதர், இல்லைன்னா சைலன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா சவுண்ட் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, ஓசை வந்து சைலன்ஸ்லேருந்து தான் வருது இல்லையா, சைலன்ஸ்லேருந்து தான் வந்து ஓசை வருது. ஐ டோல்ட் யூ ரைட், ஆப்போசிட் வேல்யூஸ் காம்ப்ளிமெண்ட் டீச்சர்து, நான் வேற ஒரு செஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ எல்லாமே சைலண்டாக இருக்கும்பொழுது தான் நான் ஒரு ஓசை இருக்கும்போது அது கேட்குது இல்லையா. ஸோ ஓசை வந்து சைலன்ஸ்லேருந்து தான் பிறக்குது, அண்ட் த ரீசன் ஃபார் சவுண்ட் இஸ் டு டேக் அஸ் பேக் டு சைலன்ஸ். ஸோ இங்கே நம்ம எல்லா சக்கரத்துலையும் ஒவ்வொரு சக்கரத்துலையும் ஒவ்வொரு ஓசை கேட்டுக்கிட்டே வருது, என்னன்னா இட் இஸ் ஃபார் அஸ் டு கோ பேக் டு சைலன்ஸ். சஹசிராரத்து மேலே போகிறது தான், இட்ஸ் டு டேக் அஸ் டு சைலன்ஸ். ஸோ சஹசிராரத்தில் இட்ஸ் கம்ப்ளீட் பிளிஸ், அங்கே வேற எந்த எமோஷன்ஸ் எதுவுமே இல்லை, இட்ஸ் ஓன்லி பிளிஸ். எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ஹை தேர், இட்ஸ் ஓன்லி பிளிஸ், அண்ட் அங்கே வந்து இட்ஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ். ஸோ சவுண்ட் taking us to silence, அதுதான் இதை குறிக்கும். ஸோ இந்த மியூசிக் தெரப்பிலே நம்ம ரெண்டு செஷன்லையும் மியூசிக்கை பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம், அண்ட் இன்னைக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, எல்லா சக்கரா ஒவ்வொரு சக்கராவோட எனர்ஜியும் எப்படி அது எந்தெந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன் நன்றி.